வாங்கோ வழியில் போய் பார்ப்போம், நிறைய ஃப்ளைட்ஸ் இருக்குது. கார்கோ ஜெட் கனடா 045 யுனைடெட் நேஷன். வாங்க உள்ளு போய் ஏறி பாப்போம். இந்த ஃப்ளைட்டுக்குள்ள ஏறி பார்க்க போறேன். எப்படி யூஸ் பண்ணிருக்கிற வண்டு வெளியில ஒரு ஃப்ளைட் போய்கொண்டிருக்கு. இது வந்து ஹேமில்டன் ஏர்போர்ட் கிட்ட இருக்கு. இப்ப நான் உள்ளுக்கு ஏறி இருக்கிறேன். இந்த வயரிங் செய்திருக்கு. ஒரு செம்மறி ஆடு. The Buffalo 9 crew the passengers of the last flight Buffalo, August 9, 1974.
இப்போ ஃப்ளைட்டுகள் கனடியன் ஓர்ப்ளேன் ஹெரிட்டேஜ் மியூசியம். அந்த காலத்தில் ஓர் பண்ணாக்கண்ட ஃபோட்டோ போட்டிருக்கு, ஒருத்தர் நேமும் போட்டிருக்கு. ஒருத்தர் பெயர் போட்டிருக்கு. விண்ட் பயணியர் 1914 to 1918. அந்த ஓர்ப்ளேன் யூஸ் பண்ணது வில்லியம் ஜோர்ஜ். வில்லி பேக்கர் வாஸ் கனடியன் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஃபைட்டர். விக்டோரியா கிராஸ் ரிசப்ஷன் டு திஸ் டே he is most decorated serviceman in the history of Canada. His Soviet Camel B-5313 flown from September 1917 to 1918 shown. ஒவ்வொரு ஓர்ப்ளேனும் இதில் பதிவாயிருக்கு. கனடியன் நாவல் ஆமி அவிஷன் நேவி ஓர்ப்ளேன். பேராசூட் பிக்சர்ஸ். இனியா பிக் கிளப்
பாருங்க, பழைய காலத்து பைக்ஸ் இந்த சைக்கிளை பாருங்க, எங்களோட ஊரில் இருக்கிற ரயில் சைக்கிள் மாதிரி யூஸ் பண்ணி இருக்கணும். வாங்க பார்க்கலாம் பிளேனு, நிறைய பிளேன்ஸ் பார்க்கலாம். டோன்ட் டச்ங்கிறது இருக்கு. You already have the paperwork that is part of it. That is part of the same. Now we'll go to this. We had a recent recommendation. Okay. So they can go online. They bury it here over to Britain. Francisco, U.S. Army Recruiting Station. Join the Army Air Service. வாங்க பார்க்கலாம். அந்த காலத்தில் கனடாவில் யூஸ் பண்ணின ஓர் பிளேன். வெல்கம் டு கனடாஸ் ஃப்ளையிங் மியூசியம். அந்த செல் நாங்கள் எங்கட ஊரில் பார்த்த செல் மாதிரி இப்படி கூவிக்கொண்டு போவோம். இந்த ஆட்னர் செல்லை பார்த்தே தின்னால் பயந்துருப்போம். பாருங்கள் இந்த பெரிய ஓர் பிளேன் உண்டு.
Command PS-30 designed by Orenda Engines Limited, Moulton, Ontario. First run of 15 December 1954. Flown abroad Canada's only B-47 and 1957. It was largely made of titanium and untested method which had been rarely tried to engine design at this point. The engine was later cancelled along with Arrow on 20th February 1959, Black Friday. இந்த நீளம் வெயிட் எல்லாம் போட்டிருக்கலாம். ஹாய் லக்ஷான், ஹாய் ஹாய் சொல்லுங்க. யாஷினி ஹாய் சொல்லுங்க. இங்க ஷூல முடி வெச்சிருக்கீங்க. இங்க ஃளைட் ஓகேதா? பாத்தீங்களே
இப்போ நாங்கள் வந்து ஓர்ப்ளேன் மியூசியத்துக்கு வந்திருக்கிறோம். பழைய காலத்தில் இந்த ஓருக்கு பாவச்ச பிளேன்கள் பார்க்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஹொலிடேண்ட வழியாக சாட்டர்டே நிறைய ஆக்கள் வந்திருக்கணும். இங்கே பாருங்க, அதுலேயும் ஒரு ஓருக்கு யூஸ் பண்ண ஒரு வாகனம் ஒன்று நிற்கிது. அது ஹேமில்டன் ஏர்போர்ட். மலையில வழிவான ஒரு சேர்ச் இருக்கு. Turn left onto the Ontario 403 west. சேர்ச் நல்ல வழிவா இருக்கு. Continue on Ontario 403 West for 9 kilometers. Canada la meliya parango. Pa melela poi kondrukra. Tirupadi melela ponu maari. Enna? பள்ளம் சைட் மேலே கொஞ்சம் உறங்கு மேலே இருக்கு. என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கு. Yeah. Oh yeah, you can see the tail. You can go upstairs. Yeah. At the observation deck. Yeah. You can watch them go out and take off. Okay. Maybe next time. Okay. Yeah. Thank you so much. Come on, are you local? Huh? You live locally? We live in Brampton. We live in Brampton. That's okay. Yeah. That's reasonably local. Yeah. Exactly. Local. Yeah. Yeah. Come out and see us again. Oh yeah. Yes, good experience. That way, okay. There were no jets flying during the World War II. Oh. Oh. The Germans had one, which didn't fly very well. But they had one, but no, all the aircraft we had are all World War II aircraft. Good luck. Or World War I. Good luck. Okay. Good to know. Thank you so much. Can I take a picture with you? You can do whatever you want. Well, I won't say everything, but. Take a picture. So you've been
a pilot before? Yes, I am a pilot. Oh, that's good. You're welcome. I'm going to get up now. Look at the plane, it's coming inside. Last time I was like, I don't know, the move on it. It's good, isn't it? It's moved. When the flight landed, it looked very cool. Bombardier. The parking lot. Bombardier. Yeah, parking place. A pilot, isn't it? Yeah, first pilot. Respect, isn't it? Aircraft and is a mile, right? Yeah. Car can use a flight up the road. Ulu park panna poyina. Flight parking place to go ahead of it. In the video plane. Why do you
கார் ஓடுங்க ஜாஸ், இல்லை கார் ஓடுங்க. இதை விடுங்க. Go to drive. Drive. You are a pilot, small pilot. Yeah. Yes, he is a small pilot. Canadian pilot. Yeah, coming a pilot, Yasini. இன்னொரு சோப் போட்டிருக்கணும். $6.99. இப்போ நிப்பாட்டின பிளேன் போல. $69 இந்த சின்ன ஜாக்கெட் பா. $74 கொஞ்சம் பெரிய ஜாக்கெட். இப்போ நாங்கள் எல்லாம் பார்த்து முடிஞ்சு வெளியில் போய் கொண்டிருக்கிறோம். ரெய்னியாக இருக்கு. இதுக்கு முன்னாடி எடுத்த நீரா? எடுத்துட்டு தாங்க. Thank you.
Hi there. Hello. Hi. How are you? They are pilots, right? There's which one? The white one, I guess. You can go see inside, right? Yeah, the other side. Yeah, at 4 o'clock there should be another tour. Oh. You have to go inside there, and there's a clock. Yeah. It'll show 4 o'clock. It's right there. Oh, okay, perfect. Yeah. We just came back. Okay. Do we have to book anything? Can you explain? No, just stand there. Stand there. Oh. Someone come at 4 o'clock. Oh. Perfect. Can you explain some? This flights. Can you explain some? Explain what would you like to talk about? This fire. Well, this here is the Kanso. That's an amphibian. It's called an amphibian plane. It lands in water and on the ground, as you can see the landing gear. It was a patrol bomber. That's why it's called a PBY. PB stood for patrol bomber. Y was the manufacturer's name, Consolidated. So and five. Sorry? How does it land in the sea? In the water? Yeah. Well, if the landing gear stays up, and if you look underneath the plane, it looks like a bottom of a boat. Oh, yeah. Okay. And it lands in the water like that. It's all watertight, oh, and it can land. That one used to land the water up until about 10, 15 years ago. It probably could still now. They'd have to do a bunch of tests. Yeah, exactly. But it landed in water. It used to be a water bomber, so it would land in the water, scoop the water up, yeah, and go drop it on forest fires. Oh. That was his last role before we got. Wow. It's a very slow moving aircraft, mm-hmm, but it's a long range patrol. It could fly for 12 hours. Wow. And that aircraft is dedicated to a flight officer. They were flying over the Atlantic, North Atlantic, yeah, and they come across a German U-boat that was on the surface. Mm-hmm. So their job was to attack it. And they carried bombs too, and depth charges. And they attacked. And the German U-boat was a newer version that had good guns on the top, bigger guns. Mm-hmm. So it became a real duel. Mm-hmm. And they shot at the PBY, caught the engine on fire, yeah, and the aircraft caught on fire, but still able to drop its bombs and sank the U-boat, but the aircraft couldn't sustain the damage that it had. And it landed, crashed into the water, mm-hmm, and the waters were freezing cold. Oh. And so they survived for almost 24 hours. And they only had one dinghy, because the dinghies were up near the engines. So one engine fire destroyed one of the dinghies, one of the rescue boats. Nice. So they only had one, and they had an 8-man crew. Mm-hmm. So four guys were in the water. Yeah. No, a 9-man crew. And uh-huh, four guys were in the boat, five guys were in the water, uh-huh, and the pilot officer never got out of the water the whole time. He rotated the guys in and out of the boat. Yeah. And when they finally they found him, mm-hmm, and then a destroyer came and picked him up, they got him. He died as soon as he got on the ship. And he was awarded Victoria Cross for his actions. He sacrificed himself for his crew. And some of his crew had been here to see that plane, because the plane is put in the markings that he flew that day. Okay. Yeah. Thank you so much. No problem. Thank you so much. This is your first time at the warplane heritage? Yeah. Right on. Yeah. Good stuff. Yeah. Where are you from? From Sri Lanka. I'm sorry? Sri Lanka. Oh, Sri Lanka. Okay, yeah, beautiful. I've never been there. Hi, Lakshan. Okay. Hi.
ஹாய் சொல்லுங்க. பாத்தீங்களே